புதுச்சேரியில் நகரம் மற்றும் கிராமப்பகுதிகளில் சுமார் 940 பேர்களுக்கு உமிழ்நீர் பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் 195 பேர்கள் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்காலில் மருத்துவம் அடைந்து குணமடைந்தவர்கள் தவிர 97 பேர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ஏனம் பகுதியில் 119 பேர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவம் கொடுக்கப்படுகிறது. மாயப் பகுதியில் 4 பேர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரையில் மொத்தம் 4621 பேர்கள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பாதிக்கப்பட்டவர்கள். அதில் 2806 பேர்கள் குணமடைந்து வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அதில் 1743 பேர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டும் அவர்களுக்கு மருத்துவம் கொடுக்கப்படுகிறது. இதில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 237 பேர்களும் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் 442 பேர்களும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் 330 பேர்களும் அவர்களுடைய வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் 510 பேர்களும் என்ற அளவில் இந்த கொரோனா தொற்று நோயினுடைய பாதிப்பு புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிறது. மொத்தம் 70 பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கடந்த 4 மாதங்களாக. அந்த இறப்பினுடைய விகிதாச்சாரம் அகில இந்திய அளவில் அது 2.3% இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் அது 1.5% இருக்கிறது. அதிகப்படியான மருத்துவ பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கை மருத்துவத்துறை மூலமாக எடுக்கப்பட்டு இப்பொழுது நடமாடும் வாகனங்கள் மூலமாகவும் மருத்துவ பரிசோதனை உமிழ்நீர் எடுப்பது தொகுதி வாரியாக இப்பொழுது செய்யப்பட்டு வருகிறது.